ஓம் சாந்தி. இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். பாருங்கள் குழந்தைகளே, பாபா மீண்டும் மீண்டும் இதே கூறிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய முழுமையான பொறுப்புகளை தந்தைக்கு கொடுத்து விடுங்கள். நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்கின்றீர்கள். ஆனால் பாபா மூன்று காலங்களையும் அறிந்தவர். குழந்தைகளாகிய உங்களுடைய அன்பானவராக இருக்கின்றார். ஆகவே பாபா உங்களுடைய பொறுப்புகளை இதே விதத்தில் நிறைவேற்றுவார். உங்களுடைய நிகழ்காலத்தில் கூடவே எதிர்காலம் கூட சுகம் தரக்கூடியதாகவிடும். எனவே தந்தையின் மீது முழுமையான நிச்சயம் வைத்து தந்தையினுடைய காரியத்தில் உதவியாளர் ஆகுங்கள். குழந்தைகளை இந்த பழைய இட்டுப்போன உலகம் அது மிகவும் விரைவில் பரிவர்த்தனையாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உலகத்தோடு எந்த விதமான பேறுகளின் ஆசையையும் அதன் மீது வைக்கக்கூடாது. அதாவது எங்கள் இந்த தேகம் சரீரம், மேலும் தேகத்தினுடைய சம்பந்தங்கள், உலகத்திலிருந்து சுபம், மேலும் சந்தோஷத்தின் ஆசை வைக்காதீர்கள். அந்த சுகம் முட்களின் படுக்கையாகிவிடும். ஆகவே இப்பொழுது தந்தையை அறிந்து கொண்டு, அதாவது ஞானம் நிறைந்தவர், சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். அவ்வாறு ஆகி தந்தையின் மீது முழுமையான நிச்சயம் வைத்து பாபா எப்படி கூறுகின்றாரோ அப்படியேதான் செய்து கொண்டே செல்லுங்கள். இதை யோசிக்காதீர்கள், பாபா அப்படித்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார், இன்னும் சமயம் இருக்கிறது, அப்படி யோசிக்காதீர்கள். ஒரு சமயம் அப்படி யோசித்தீர்களென்றால் சேற்றில் மாட்டிக்கொண்டு விடுவீர்கள், இதை குழியில் மாட்டிக்கொண்டு விடுவீர்கள். அதனால் அவ்வாறு யோசிக்க வேண்டாம். பின்னர் பாபா கூட எதுவும் செய்ய மாட்டார், செய்ய முடியாது. ஆகவே பாபா மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கின்றார். சூட்சுமமான ரீதியில் சோதனை செய்து தன்னுடைய இலட்சியத்தை நோக்கி முன்னெச்சரிக்கையுடன் முன்னேறிக்கொண்டே இருங்கள். இந்த சமயம் ஒரே ஒரு சின்னஞ்சிறு ஆசை உங்களை கீழே மேலும் எடுத்து சென்று விடுகின்றது. வீட்டு விவகாரத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் பற்றற்றவராக இருங்கள். ஒவ்வொரு காரியம் செய்தாலும் காரியத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர் ஆக இருங்கள். பாருங்கள், பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வெளிப்படையாக கூட எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துகின்றார், உங்கள் மூலமாக வெளிப்பட வைக்கின்றார். ஆக உங்களுடைய விவகாரம் நடத்தை அனைத்தையும் மிகவும் அன்பாக மேலும் உலகத்திலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும். லேசாக இருந்து புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபா உங்களின் கூடவே இருக்கின்றார். ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு வினாடியிலும் உங்கள் கூடவே இருக்கின்றார். ஒவ்வொரு நிலைமையிலும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தினாலும் நிறைத்து வைத்திருப்பார். அச்சா, ஓம் சாந்தி.